சடனா மறைய ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு அது எங்க போச்சுனே தெரியல. அனிம் இன் தமிழ் இன் தமிழ் டிஜே தமிழ் டிஜே தமிழ் டிஜே. நம்ம ஹீரோ நிக்க முடியாம சரிஞ்சு கீழே விழ, அதுக்கு காரணம் பாய்சன். அந்த பாய்சன் எப்போ எப்படி லின் கலந்தான்னு நம்ம ஹீரோக்கு புரியவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் கலந்தானா? இல்ல, அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் கலந்திருந்தால், அதாவது நம்ம ஹீரோக்கு மட்டும் டிஃப்ரெண்டா வேற ஏதாவது ஃபுட் கொடுத்திருந்தா கண்டிப்பா சுதாச்சிருப்பான். சோ எல்லாருக்குமே தான் கொடுத்துருக்கணும் அந்த பாய்சனை. நீ பயங்கரமான புத்திசாலி திறமசாலி இல்லைன்னே சொல்லல, ஆனா இப்போ உன்னால என்ன எதிர்த்து சண்டை போடவே முடியாது. சோ நீ இங்கே மயங்கிரு, நான் போயிட்டு என்னோட வேலையை பாக்குறேன்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ தடுக்க ட்ரை பண்றான். பட் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோக்கு எப்படி கொடுத்தானோ அந்த பாய்சனை. பட் அந்த பாய்சன் அந்த வேலையை பக்காவா பண்ணுது. அவனால ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரவே முடியல. ஏன் நிக்க கூட முடியாம சரிஞ்சு கீழே தான் விழுந்திருக்கான். இந்த நிலைமையில நம்ம ஹீரோவால எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அவன் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவால இதுக்கப்புறம் முடியாது, நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில நமக்கு நம்ம ஹீரோவோட சி வேர்ல்ட தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பவர் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர் இருக்கும்ல, அங்க சுத்தி பிளாக் கலர்ல ஒரு ஸ்மோக் மாதிரி ஃபார்ம் இருக்கு, அதுதான் இந்த பாய்சன் போல இருக்கு. அந்த டைம் சடனா அப்படியே கோல்டன் கலர்ல மாற ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட சி வேர்ல்டு மட்டும் இல்ல, அவரோட டோட்டல் உருவமே அப்படியே கோல்டன் கலர்ல மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட கண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலர்ல மாற ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பழைய ஸ்ட்ரென்த் திருப்பி கிடைச்சிருச்சு. அவனுக்கு அந்த பாய்சன் எஃபெக்டே தெரியல. இத பார்த்த லின்னுக்கு ஷாக்கு, இவனால எப்படி அந்த பாய்சன்ல இருந்து வெளியே வர முடிஞ்சதுன்னு. ஆனா ஒரு நிமிஷம், இதே மாதிரி எஃபெக்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ஹீரோ கேவல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அனுசியாவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருப்பான். இப்படியே போனா உயிர் போயிடும் பயத்துல நம்ம ஃபேமிலிக்கு பண்ண வேண்டிய கடமை எல்லாம் பண்ணல இப்படின்ற கவலையில நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்ப இதே மாதிரி ஒரு எனர்ஜி தான் நம்ம ஹீரோக்குள்ள இருந்து பிளாஸ்ட் ஆகும். அது மூலமா ஹீட் ரேடியேஷன் உருவாகி நம்ம ஹீரோவால அந்த கோல்ட்ல தப்பிக்க முடியும். நம்ம ஹீரோவால மட்டும் இல்ல, கூட இருந்தது ரெண்டு பொண்ணுங்களாலையும் தான். இப்போ சேம் கலர் கோல்டன் எஃபெக்ட்ல வெளியே வர அந்த எனர்ஜி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த பாய்சனையும் அழிச்சிருச்சு. இந்த கோல்டன் எனர்ஜி என்னவா இருக்கும்? கோல்ட்னஸையும் அழிச்சிருச்சு, இந்த பாய்சனை கூட நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. நம்ம லின்னுக்கா ஷாக்கு? இருந்தாலும் நம்ம லின்னுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே நம்ம ஹீரோவோட பவரு. சோ ஸ்ட்ரெயிட்டா சண்டை போட முடியாதுன்னு பயங்கர ஸ்பீட்ல அவன் அந்த பியர், அதாங்க அந்த லெவல் 5 பியரை கொண்டு வரான். அந்த பியர் பயங்கர ஸ்பீட்ல ஓடி வர நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டு இந்த டைம் அவன் யூஸ் பண்ற அந்த ஸ்டார் பிளேட் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அதோட கலரே கோல்டன் கலர்ல இருக்க அந்த பியரால அடியே தாங்கவே முடியல. சடனா மறைய ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு அது எங்க போச்சுனே தெரியல. நம்ம ஹீரோ லெப்ட் ரைட் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க எப்பவுமே இது மாதிரி நேரத்துல ஒண்ணு மேல இல்ல கீழே. சோ மேல இருந்த அந்த பியர் சடனா அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ பிளாக் பண்ண ட்ரை பண்றான். பட் ஒரு யூஸுமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி டிராகன் மாஸ்டர் தான் பிசிக்கலா பவர்னு சொல்லுவாங்க. ஈக்குவலான பவர்ல, அதாவது இந்த பியருக்கு ஈக்குவலான பவர்ல இருந்த ஜியனாலேயே அதோட அடியை தாங்க முடியாம தூக்கி எறியப்படும். அப்ப நம்ம ஹீரோவோட நிலைமை என்ன? அவனும் தூக்கி எறியப்பட நம்ம ஹீரோக்கு முடியல. இதான்டா சான்ஸ்ன்ட்டு லின் அங்கிருந்து பயங்கர ஸ்பீட்ல ஓட நம்ம ஹீரோக்கு இப்ப நம்ம போலன்னா கண்டிப்பா ஜியா ஆபத்துல மாட்டி பண்ணிட்டு உடனே அவனோட சோல் போஸை கேதர் பண்ணி அவன் அப்படியே என்ன கேதர் பண்ணும் போது அந்த பியர் அட்டாக் பண்ண வர சடனா அடுத்த சீனுக்கு வந்துட்டாங்க. கடுப்பா இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அது பார்த்தா நம்ம நினைச்ச மாதிரியே தான், அந்த பாய்சன் நம்ம ஹீரோக்கு மட்டும் கொடுக்கப்படல, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அங்க மயங்கி விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஜியாம் பக்கத்துல ஊர் வந்து நிக்க யாருன்னு அவ திரும்பி பார்க்க அது லின். அவளுக்கு ஷாக்கு, ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் லின்னா இருப்பான்ட்டு அவ நினைச்சே பார்க்கல, யாருமே நினைச்சு பார்க்கல. நமக்கு தெரியும், ஆனா நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ள இல்லையே, நம்ம வெளியிருந்து ஸ்டோரியை பாக்குறதால நமக்கு சந்தேகம் வந்தது லின் மேல. ஆனா அங்க இருக்க யாருக்குமே லின் மேல சந்தேகமே வரல. அதாலதான் அந்த ஷாக்கு, அவன் கையை பிடிச்சி தூக்கும் போது சடனா ஒரு அட்டாக் வர அவன் பிளாக் பண்றான். இந்த அட்டாக் பாக்குறதுக்கு அப்படியே அந்த ஸ்டார் ஃபயர் அட்டாக் மாதிரியே இருக்கு.
ஏன்னா அது பார்த்தா உண்மையாவே நம்ம ஹீரோ தான். ஆனா வந்து நிக்கிற நம்ம ஹீரோ பயங்கர மோசமான நிலைமையில இருக்கான். கால்ல அடிபட்டு இருக்கு, கண்ணும் வாயெல்லாம் பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்க, கையும் பயங்கரமான அடியில இருக்கு. பத்தாவதுக்கு அவனோட துணி ரொம்பவே பயங்கர டேமேஜ்ல இருக்கு. அவன் அந்த பியர் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவால நிக்கிறது கூட ஸ்ட்ரென்த் இல்ல. இப்படி நம்ம ஹீரோ வந்து நிக்க லின்னுக்கு ஷாக்கு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, சொல்றது கேள்வியில தலையிடாதுன்றான். ஆனா அவனோ விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல. நான் சொல்றது நீ கேளு, உன்னமும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காத, இன்னசென்ஸ உயிரை பழி வாங்கிடாத, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பேக் சைட்ல இருந்த ஜியாக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பயங்கர மோசமான நிலைமையில இருக்கான். இந்த நிலைமையில அவன் இருக்கானா, அதுக்கு காரணம் இவதான். ஏன்னா இவளை காப்பாத்துறதுக்காக தான் கண்டிப்பா அதை கஷ்டப்பட்டு இருப்பான்னு அவளுக்கு தெரியும்ல. நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி பாக்குறான், பட் கேக்குற மாதிரியே இல்ல. உன்னை எது சண்டைப்படுன்னு ஆசையே இல்லடா. ஆனா அவளை கடத்தியே ஆகணும், சோ வேற வழியே இல்லைன்னுட்டு அவன் ஒரு மேஜிக்கல் வெப்பனை கையில் எடுக்கிறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்கை டாஜ் பண்ண தயாரா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ டாஜ் பண்ணும் போது சடனா அவன் கைய த்ரெட்டு மாதிரி டை பண்ண நம்ம ஹீரோவால நகரவே முடியல. அந்த டைம் அவன் அவனோட வெப்பனை தூக்கி அடிக்க அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு திரிசூலம் மாதிரிதான் இருக்கு. திரிசூலம் சொல்றத விட ஒரு வீட்டின்னு சொல்லலாம். அது அப்படியே ஒன்னுல இருந்து மூணா பிரிய நம்ம ஹீரோ நோக்கி தான் வருது. அந்த டைம் இத பாத்துட்டு இருந்த ஹேண்ட் சடனா ஜம்ப் பண்ணி குறுக்கல வர அந்த அட்டாக் அவன் மேலதான் படுது. இத யாருமே எதிர்பார்க்கல. இதுல மெயின் ஷாக்கே நம்ம லின்னுக்கு தான். ஏன்னா அவ குறுக்கல போறான்ட்டு அவன் நினைச்சு கூட பாக்கல. அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோவோட பவர். சோ இந்த அட்டாக் பண்ணா வீக் தான் ஆவா அப்படின்ற நம்பிக்கையிலதான் அவன் அட்டாக்கே பண்ணான். ஆனா குறுக்கல ஆன் வந்துட்டான். ஆனோட பவர் ரொம்பவே கம்மி. சோ இத உயிருக்கே ஆபத்தாயிடும் ரீசனாலதான் அவன் அந்த ஷாக்ல இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அவளை கைத்தாங்கள பிடிக்க வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க ஆண்ட் பாத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் இப்படி சொல்லி அவ மயங்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே அங்கிருந்து கத்துறான் நம்ம லின். என்னன்னா முதல்ல அவளை ஹீல் பண்றா அப்படின்னு கத்த நம்ம ஹீரோவும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு இது போதுமா, இதுக்காக இதெல்லாம் பண்ணியா எப்படி கேட்க, நான் உன்னையும் ஆனையும் எந்த காரணத்துக்காகவும் துன்புறுத்தணும் ஆசவே படல. எனக்கு தேவையெல்லாம் அந்த பொண்ணு மட்டும்தான். என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா அவளை நான் கூட்டு போறது நடக்கதான் போகுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமான கோபத்துல நாளுக்கு வரைக்கும் நடக்காதுன்னு சொல்ல அவனை சுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளாஸ்ட் உருவாக அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோம் மாதிரி சின்னதா தண்டர் எஃபெக்டோட நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க அங்க லின்னுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே ஆன படுக்க வச்சுட்டு அவன் கூட சண்டை போட ரெடி ஆகுறான். ஆன் அங்க பயங்கரமான நிலைமையில இருக்கா. ஆனா அவளை காப்பாத்துறதுக்கு பின்னாடி ஜியான காப்பாத்தி ஆகணும். சோ தடுக்கிறதுக்காக அவளை கீழே வைக்க அந்த டைம் சடனா அந்த டீச்சரும் வந்துட்டாரு. அடடா இவனுக்கு ரெண்டு பசங்க என்ன பண்றது, இப்படி நான் பாத்துக்க வந்தவரு சீக்கிரம் வாடா இங்க இருந்து ஓடிடலான்றாரு. ஏன்னா ஜியான காப்பாத்துறதுக்காக நார்த் சிட்டி லாடு மேன்ஷன்ல இருந்து ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்ல இங்க நம்ம லின்னுக்கு அது இப்படி பாசிபிள், இவ்வளவு சீக்கிரம் இப்படி வந்தானுங்க, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பிளான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க இங்க ஜியான் பாத்தீங்கன்னா நம்ம ஆனை நோக்கி வந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்காக தான் இங்க ரெண்டு பேரும் இந்த நிலைமையில இருக்காங்க. இத பார்த்த நம்ம லின்னால தாங்க முடியல, நம்ம போய் ஆகணும். ஆனா இப்படியே போனா ஆன காபத்தாயிடும்னுட்டு உடனே ஒரு பில்லை தூக்கி விசிறி அடிக்க என்னன்னு பார்த்தா அது ஒரு லைஃப் ஜெய்டு, அதுவும் லைஃப் ஜெய்டோட சோல். இதை சாப்பிட்டாங்கன்னா உயிர் போகாம இருந்தால் போதும், எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நோய் பிரச்சனை ஏதா இருந்தாலும் சரி எல்லாமே குணமாயிடும். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பில் தான் அது. அதை தூக்கி போட அதை பார்த்து இந்த டீச்சருக்கு பயங்கரமான ஷாக்கு. இத உனக்காக மேல எடுத்து வந்து கொடுத்தாங்க, இது அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்ட, இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா உன் மேல கோவப்படுவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு லின் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அதால கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சோல்ஜியட நம்ம ஆனோட வாயில வைக்க அவளுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி இங்க இருந்து கிளம்பலான்னு திட்டம் போடுறாங்க. ஆனா அதுக்குள்ள எங்கப்பா கிளம்புறீங்கன்ட்டு குரல் கேட்க நம்மளுக்கு சுத்தி சுத்தி பல உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது.
சடனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் லேண்ட் ஆகுங்க, அதுக்கு அடுத்து இன்னொருத்தர், டோட்டலா மூணு பேர் லேண்ட் ஆகுறாங்க. இவங்க நார்த் சிட்டி லேண்ட் இருக்காருல, அதாங்க நம்ம ஜியாவோட அப்பா ராஜா அவரோட பர்சனல் கார்ட்ஸ், அவங்களே ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்காங்க. வந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம ஜியான பார்த்து சாரி லேட்டா வந்துட்டேன் பிரின்சஸ் எப்படி சொல்ல, இங்க நம்ம லின்னுக்கு ஷாக்கு, ஏன்னா இது மாதிரி இருக்கிற பர்சனல் படைய சேர்ந்தவங்களே வருவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. சோ எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க, இதுவே நார்மல் டைம் இருந்தா கண்டிப்பா ஜியா அவங்கள கொல்ல சொல்லிருப்பா. ஆனா இப்போ லின் நடந்துகிட்ட விஷயத்தால ரெண்டு பேருமே உயிரோட புடிங்கன்னு சொல்ல, இங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம டீச்சர் கூட தான் அட்டாக் நடக்குது. நம்ம டீச்சர் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு, பட் ஒரு யூஸுமே இல்ல. நம்ம ஹீரோ கிட்டே அடி வாங்கின மனுஷன் அங்க பர்சனல் கார்டு, அதுவும் கிங்குக்கு, அவன் கூட எங்க முடியும் ஒரே அடியில தூக்கி எறிய பட. நம்ம லின் உடனே அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கேதர் பண்ணி அவனோட அந்த டிமானிக் ஸ்பிரிட் பீஸ்ட் இருக்குல்ல அதை யூஸ் பண்றான். ஒன்னு இல்ல மூணு யூஸ் பண்றான். ஆனா மூணுத்தையுமே ஈஸியா அங்க வந்து காட் ஸ்டாப் பண்ண, நம்ம லின்னோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் நம்ம லின்ன நோக்கி வர சடனா ஒரு ஐஸ் வால் உருவாகுது. அது தடுக்க அங்கிருந்தவருக்கு ஷாக்கு, இது யார் காரணம் அப்படின்னு கேட்க, அங்க நின்றுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்த இந்த காடுக்கும் ஷாக்கு, நம்ம லின்னுக்கும் ஷாக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ லின்ன உன்னமும் அவன் ஃப்ரெண்டா தான் மதிக்கிறான். பத்தாவதுக்கு அவன் இந்த கடைசி நேரத்துல கூட ஆனா காப்பாத்தணுன்றதுக்காக ரொம்பவே இம்பார்ட்டன்டான அந்த சோல் லைஃப் ஜேட கொடுத்தான்ல, சோ அதாலதான் அவன் காப்பாத்த ட்ரை பண்றான். ஏன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ரெயிட்டா லேண்ட் ஆயிருந்தா அவன் உயிருக்கே ஆபத்தாயிட்டு இருக்கோன்னு தான். என்னடா சொல்ற நீ, நம்ம ஹீரோவோட பவர் அதிகம், நம்ம ஹீரோவாலே பிளாக் பண்ண முடியுதுன்னா லின்னுக்கு எப்படிடா உயிருக்கு ஆபத்தாகும்னு கேட்டா, நம்ம லின்னோட பவர் அவனோட பிசிக்கல் பாடியில கிடையாது, அவன் கண்ட்ரோல் பண்ற அந்த கோஸ்ட் டிமோனிக் ஸ்பிரிட்ல தான் இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோவனால ஸ்டாப் பண்ண முடிஞ்சது தவிர அவனோட பிசிக்கல் பவர் இன்னமும் ரேங்க் 1 தான். பாப்போம் குறுக்கல வந்து நம்ம ஹீரோ தடுத்ததால லின்ன தப்பிக்க வைக்க முடிஞ்சாலும் கண்டிப்பா இங்க ஜியான காப்பாத்திருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டாங்க. பாப்போம் உன்ன என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம ஹீரோ மாட்ட போறான்னுட்டு. அது வரைக்கும் எப்பயும் போலதான் காத்துருங்க. தேங்க்யூ.